டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணித வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணித பாடத்தில் EL1 அதில் எண்கள் அப்படின்ற தலைப்பில் எண்களை எவ்வாறு ஒப்பிடுவது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது எண்களை ஒப்பிடுதல் அப்படியை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்க போகிறோம். எண்களை ஒப்பிடுதல் பற்றி நம்ம சின்ன கிளாஸில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றை இலக்க எண் அப்படி இருக்குன்னா, இந்த ஒற்றை இலக்க எண்ணில் வந்து எது பெரியது எது சிறியது அப்படின்றத வந்து நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க. ஒற்றை இலக்க எண் அப்படின்னும்போது பூஜ்ஜியத்துலேருந்து ஆரம்பமாகும். இப்போது 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இது வந்து ஒற்றை இலக்க எண். இதுதான் அடிப்படையான எண். இந்த ஒற்றை இலக்க எண்ணை வச்சு தான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய இரட்டை இலக்க எண், மூவி இலக்க எண் எல்லாமே இந்த எண்களை வச்சு தான் நம்ம உருவாக்குறோம். இந்த ஒற்றை இலக்க எண்ணில் எது பெரியது எது சிறியது அப்படின்றத நம்ம சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இதனுடைய வரிசை மதிப்பு எப்படி பார்த்தீங்கன்னா, பூஜ்ஜியத்தை விட 1 வந்து பெரியது, 2 1 விட பெரிய எண், 3 2 விட பெரிய எண், இப்படி வந்து பெரியது எது அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த எண்களை ஒப்பிடுவதற்கு குறியீடுகளை நம்ம பயன்படுத்தியிருப்பீங்க. 3 வகையான குறியீடுகளை பயன்படுத்தியிருப்பீங்க. ஒரு குறியீடு இந்த மாதிரி இருந்திருக்கும், அனதற்கு இன்னொரு குறியீடு, இது ஒரு குறியீடு. இதை என்ன சொல்லுவோம்னா, லெஸ் தென் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம், இது கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லுவோம், இது ஈக்குவல்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 3 குறியீடுகளை இங்கிலீஷில் நம்ம எப்படி வாசிப்போம் அப்படின்னா, இது லெஸ் தென், இது கிரேட்டர் தென், இது ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த குறியீடு தமிழில் நம்ம சொல்கிறதா இருந்தால், ஒன்றை விட மற்றொன்று, இந்த எண்ணானது மற்றொரு எண்ணை விட சிறியது அப்படின்றது சொல்கிறதுக்காக இந்த குறியீடை பயன்படுத்துவோம். இந்த குறியீடு வந்து இந்த இடத்தில் இடம்பெற்றிருக்கும் மதிப்பானது இந்த இடத்தில் இருக்கிற எண்ணை விட பெரியது அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த குறியீடை பயன்படுத்துவோம். இந்த 2 எண்களும் சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்காக இந்த ஈக்குவல் டு சிம்பல் நம்ம பயன்படுத்துவோம். இந்த ஒற்றை இலக்க எண்களை பயன்படுத்தி, ஒற்றை இலக்க எண்களை இந்த குறியீடெலாம் பயன்படுத்தி காமிக்கப்படுறோம் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இங்கே 2 இருக்குது, இங்கே 5 இருக்குது, இங்கே 2, இங்கே 5 இருக்குது. 2 5 விட சிறியது. இந்த குறுகிய பக்கம் இருக்குது சிறிய எண் இருக்கும், விரிந்த பக்கத்தில் இருக்குது பெரிய எண் இருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம வாசிக்கலாம் அப்படின்னா, 2 5 விட சிறிய எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5 இருக்குது, இங்கே வந்து 3 இருக்குது. 5 3 விட மிகப்பெரிய எண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இங்கே நம்ம சொல்லும்போது 4. இப்போ இது 2 சமம் அப்படின்றதுக்காக இதை பயன்படுத்தக்கூடிய குறியீடு. இது ஒற்றை இலக்க எண்ணில் நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துருப்பீங்க, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலுக்காக இதை பற்றி நான் சொன்னேன். இதுவே வந்து இரட்டை இலக்க எண், மூவி இலக்க எண், 4 இலக்க எண்கள் வரும் பொழுது எப்படி நம்ம எண்களை ஒப்பிடணும், எப்படி இந்த குறியீடுகளை பயன்படுத்தணும் அப்படின்றத பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அப்படி நம்ம எண்களை ஒப்பிடுதலில் முதல் தலைப்பாக நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சமமில்லாத இலக்கங்களுடைய எண்களை ஒப்பிடுதல். 2 சமமில்லாத இலக்கங்கள். உதாரணத்துக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, 5 அப்படின்ற ஒரு எண் இருக்குது, 22 அப்படின்ற ஒரு எண் இருக்குது, 352 இப்படி ஒரு எண் இருக்குது. இப்போ நம்மகிட்ட 1, 2, 3, 4 எண்கள் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். 5 என்பது ஒற்றை இலக்க எண், 22 என்பது இரண்டு இலக்க எண், 352 இது வந்து மூவி இலக்க எண், 4235 என்பது 4 இலக்க எண். இப்போ இங்கே வந்து இலக்கங்கள் வந்து சமம் கிடையாது. இந்த மாதிரி சமமில்லாத இலக்கங்களை உடைய எண்களை ஒப்பிடுவது மிக எளிது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், அதிகப்படியான இலக்கங்களை கொண்ட எண்கள் தான் வந்து பெரியது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த 2 இலக்க, இந்த 2 எண்களை ஒப்பிடும் பொழுது, 5 என்பது ஒற்றை இலக்க எண், 22 என்பது இரட்டை இலக்க எண். அதனால் கண்டிப்பாக வந்து 22 தான் பெரிய எண். இது ரெண்டையும் ஒப்பிடுறோம். இது ரெண்டையும் ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, இது 2 இலக்க எண், இது வந்து 3 இலக்க எண். ஸோ உறுதியாக வந்து நம்ம படித்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, இந்த 3 இலக்க எண் தான் இது ரெண்டு ஒப்பிடும் பொழுது பெரிய எண். அடுத்து இது ரெண்டையும் நம்ம ஒப்பிடும் பொழுது எப்படி இருக்குது அப்படின்னா, இது வந்து 3 இலக்க எண், இது 4 இலக்க எண். இதில் நம்ம பார்க்கும்போது 4 இலக்க எண் தான் மிகப்பெரிய எண். எல்லாத்தையும் இதை சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 எண்களில் எது பெரியது அப்படின்னு கேட்டாலும் நம்ம எதை தான் சொல்லுவோம்னா, 4235 தான் பெரிய எண் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா மற்ற எண்களை விட அதிகப்படியான இலக்க மதிப்பு கொண்டத எண் வந்து 4235. அதனால் சமமில்லாத இலக்கங்களை உடைய எண்களை ஒப்பிடுதல் என்பது மிக எளிமையானது. நீங்கள் இந்த எண்களுடைய இலக்கங்களுடைய எண்ணிக்கையை வச்சே நீங்கள் வந்து சொல்லிடலாம். அதிகப்படியான இலக்கங்களின் எண்ணிக்கையை கொண்ட எண் தான் வந்து பெரிய எண் நம்ம சொல்லிடுவோம். இதுதான் அவங்க முதல் கான்செப்டாக நமக்கு கொடுத்துருக்காங்க.
இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சம இலக்கங்களுடைய எண்களை ஒப்பிடுதல். சம இலக்கங்கள் அப்படின்னா இலக்கங்களுடைய எண்ணிக்கை வந்து சமமாக இருக்கக்கூடியது. அப்படி வரக்கூடிய எண்களை எப்படி நம்ம ஒப்பீடு செய்வது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். உதாரணத்துக்கு எப்படி எடுத்துக்கிறீங்க, 25 32, இதில் எது பெரியது அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே சொல்லிடுவீங்க. ஏன்னா இது 2 இலக்க எண்ணுன்றனால உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இதில் வந்து 32 அப்படின்ற எண் வந்து 25 என்ற எண்ணை விட பெரியது. அதனால் நம்ம எந்த சிம்பிளை யூஸ் பண்ணுமா, கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணுவீங்க. 32 வந்து 25 விட பெரிய எண் அப்படின்ற நமக்கு சிம்பிள் தெரியும். சரி, இது எப்படி நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்தே நீங்கள் அந்த விளக்கத்துக்கு போயிடலாம். எப்படின்னா, இப்போது இலக்கங்களின் எண்ணிக்கை அதிகமாகும் போது நம்ம எது பெரியது அப்படின்னு பார்க்குறதுக்கு அதிகப்படியான இடமதிப்புடைய இலக்கத்திலேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். அதாவது இடமிருந்து வளமாக நம்ம போகணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1கள், இது வந்து 10கள். இப்போ அதிகப்படியான இடமதிப்பு வந்து இங்கே 10கள். அப்போ 10களில் இருக்கக்கூடிய அந்த இலக்கங்களுடைய எண் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இந்த 10கள் அப்படின்ற இடமதிப்பு இருக்கிய இலக்கங்களுடைய எண் என்ன இருக்குன்னா 2 3 இருக்குது. 1 2, இன்னொன்று வந்து 3. அப்போ இந்த 2 அந்த 3ல எது பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் பெரியது. அப்போ நம்ம இதுக்கு அடுத்திருக்கிற நம்பரை பற்றி நம்ம கருத்தில் எடுத்துக்கிற வேண்டியதில்லை. இந்த 10கள் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எண்ணில் எது பெரியதுன்னு வச்சு அதை வச்சே நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இப்போ 2 3ல 3 தான் பெரியது. அப்போ 3 இருக்கக்கூடிய இந்த எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 32. 32 தான் வந்து 25 விட பெரியது. இப்போ 2 இலக்கத்துக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ ஒரு 3 இலக்க எண் எடுத்துக்கிற போகிறேன். 235 728 இப்படி கொடுத்துருக்காங்க. இதுவும் 3 இலக்க எண், இதுவும் 3 இலக்க எண். அப்போ இது ரெண்டில் எது பெரியது அப்படின்னு நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், இடமதிப்பு அதிகமாக இருக்கிற இலக்கத்தில் இருக்க எண்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். இடமதிப்புன்றது இது 1கள், இது 10கள், இது வந்து 100கள். இப்போ அதிகமான இடமதிப்புன்றது 100கள். இந்த 100கள் இருக்கக்கூடிய இந்த இலக்கத்தில் இருக்க எண்களை எடுத்துக்கிறோம். 2 7 2 எண்கள் இருக்குது. இந்த எண்களில் எது பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 தான் பெரியது. இதில் இப்போ நம்ம குறியீடு போடுறதா இருந்தால் இந்த மாதிரி போட்டுக்கிறோம். 7 தான் பெரியது. அப்போ இந்த 7 இருக்கக்கூடிய அந்த எண் தான் இந்த 2 எண்களில் பெரியதுன்றதை நம்ம டைரெக்டாக நம்ம வந்துடலாம். அப்போ 728 என்பது 235 அப்படின்ற எண்ணை விட பெரிய எண். இப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக எடுத்துக்கிறோம். 258 342. இப்போ நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம், இதை எப்படி எடுத்துக்கிறவீங்க? இது ரெண்டுமே 3 இலக்க எண். இதில் எது பெரியது அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன், அதிகப்படியான இடமதிப்பு அதை எடுத்துக்கிறணும். அதிகப்படியான இடமதிப்பு அப்படின்போது இது 1கள், இது 10கள், இது வந்து 100கள். 100கள் தான் அதிகப்படியான இடமதிப்பு. அதில் இருக்கக்கூடிய இலக்கங்க, அந்த இலக்கத்தில் இருக்கக்கூடிய 2 எண்கள் வந்து 2 3. இதில் எது பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 தான் பெரியது. அந்த 3 இடம் பெற்றிருக்க அந்த எண் எடுத்துக்கிறீங்க. இந்த எண் தான் வந்து இந்த 2 எண்களில் பெரிய எண். 342 தான் பெரிய எண். இப்போ 3 இலக்கங்களை வச்சு நம்ம சொல்லியாச்சு. இப்போ 4 இலக்க எண்ணில் முதல் எண் வந்து 4231 அப்படின்ற ஒரு எண் எடுத்திருக்கோம். அடுத்த எண் வந்து 4528. இது இந்த 2 எண்களுமே வந்து 4 இலக்க எண்கள் தான். இந்த 4 இலக்க எண்களில் எது பெரியது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ 2 இலக்க எண்போது பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க, 3 இலக்கமும் எப்படி பார்க்கணும் நம்ம சொல்லிட்டோம். இப்போ 4 இலக்க எண்கள் வந்ததுன்னா எது பெரியது எது சிறியது எப்படின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, அதே மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இலக்கங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக வரும் பொழுது நீங்கள் பெரிய எண் பார்க்குறக்கு என்ன செய்வீங்க, அதிகப்படியான இடமதிப்பு இருக்கிற பக்கத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய அதிகப்படியான இடமதிப்பு இருக்கிற பக்கத்துலேருந்து நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து 1கள், இது 10கள், இது 100கள், இது வந்து 1000கள். 1கள், 10கள், 100கள், 1000கள். இப்போ 1000கள் அப்படின்றதான் அதிகப்படியான மதிப்புடைய இடமதிப்பீடு. இதில் இருக்கக்கூடிய இந்த 2 எண்கள், இந்த இலக்கத்தில் இருக்கக்கூடிய 2 எண்கள் பார்த்தீங்கன்னா 4 4. அப்போ ரெண்டுமே சமம். சமம் இருக்கிறனால இந்த இதை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது, எது பெரியது எது சிறியது அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன செய்யணும்னா, இதுக்கு அடுத்து இருக்கிற இடமதிப்பீடுக்கு போகணும். 1000க்கு அடுத்து இருக்கிற இடமதிப்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா 100கள். அதாவது 1000க்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடமதிப்பீடு பார்த்தோன்னா 100கள். இந்த 100களில் இருக்கக்கூடிய இலக்கங்களில் இருக்க இந்த 2 எண்கள் பார்க்குறேன். என்ன எண்கள் இருக்குன்னா 2 5 இருக்குது. இப்போ இது சமமில்லாத எண். அப்போ சமமில்லாத எண்ணுன்றனால இதில் எது பெரியதுன்னு பார்க்குறேன், 5 தான் பெரியது.
அப்போ ஐந்து பெரியதுன்னா இந்த ஐந்து இடம்பெறக்கூடிய எண்ணம் பார்க்குறோம். இந்த ரெண்டாவது எண்ணில் தான் ஐந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ வந்து நம்ம மற்ற இரண்டு இலக்கங்களை பற்றி யோசிக்க வேண்டியதே இல்லை. அப்போ 4528 என்ற எண்ணானது 4231 என்ற எண்ணை விட பெரிய எண். அதாவது 4528 என்ற எண் வந்து எதை விட பெரியதுனா 4231 அப்படின்ற எண்ணை விட பெரியது. இப்போ ஒரு ஐந்து இலக்க எண் எடுக்கிறோம். ஐம்பத்தி 4281. இன்னொரு ஐந்து இலக்க எண் எடுக்கிறோம். 2 எண்களுமே வந்து ஐந்து இலக்க எண். இதில் எது பெரியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்வீங்க, ஏற்கனவே நம்ம சொன்னபடி அதிகப்படியான இட மதிப்பீடு இருக்கக்கூடிய இலக்கங்களில் இருக்கக்கூடிய எண்கள்லேருந்து ஆரம்பிப்போம். இதில் வந்து ஒன்றுகள், இது பத்துகள், இது நூறுகள், இது வந்து ஆயிரங்கள், இது வந்து 10,000கள். அப்போ 10,000களில் இருக்கிற அந்த இட மதிப்பீட்டில் இருக்க இலக்கங்களுடைய எண் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5, 2. அப்போ 5 இரண்டை விட பெரியது. அப்போ மற்ற இலக்கங்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 5 இடம்பெறக்கூடிய அந்த 5 இலக்க எண் தான் வந்து இந்த 5 ஆரம்பிக்கக்கூடிய அந்த 5 இலக்க எண் தான் பெரிய எண். அப்போ 54,281 22,438 விட பெரிய எண். இதிலே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்குறோம். இப்போ இன்னொரு 5 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. 5 இலக்க எண் எப்படி இருக்குன்னா 54,212 இருக்கு. இப்போ இதில் எது பெரிய எண் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதிகப்படியான இட மதிப்பீடு இருக்கக்கூடிய இலக்கங்களில் இருக்கக்கூடிய அந்த எண்களை பார்க்குறோம். ரெண்டுமே 5 தான். 10,000 அப்படின்ற இட மதிப்பீடு இருக்கக்கூடிய இரண்டு இலக்கங்கள், அந்த இலக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் வந்து 5, 5, ரெண்டு சமம். அப்போ சமம் அப்படின்னா நம்ம அதை வச்சு ஒரு முடிவுக்கு வர முடியாது. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இட மதிப்பீடு வரும், அது 1,000கள். 1,000கள் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த இலக்கத்தில் இருக்க இரண்டு எண்கள் வந்து 4, 4, அதுவும் சமமாக இருக்குது. அப்போவும் நம்ம இது எந்த எண் பெரிய எண் அப்படின்ற முடிவுக்கு வர முடியாது. அதனால் என்ன செய்கிறோம், அதுக்கு முன்னாடி இருக்கிற இட மதிப்பீடுக்கு வரும். அதுக்கு முன்னாடி இருக்கிற இட மதிப்பீடு வந்து 100கள். 100கள் இருக்கக்கூடிய இந்த இலக்கத்தில் இருக்க இரண்டு எண்கள் பார்த்திங்கன்னா அதுவும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்குது, 2, 2 சமமாக இருக்குது. இப்போவும் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியல. அப்போ என்ன செய்கிறோம், அதுக்கு அடுத்து இட மதிப்பீடுக்கு வரோம் 10கள். 10களில் பார்த்தீங்கன்னா அந்த இலக்கத்தில் இருக்கக்கூடிய இரண்டு எண்கள் பார்த்தீங்கன்னா 8, 1. இது ரெண்டும் சமம் இல்லாமல் இருக்குது. அப்போ இதை வச்சு நம்ம எது பெரியது அப்படின்னு முடிவு வந்துடலாம். இப்போ 8 ஒன்றை விட பெரியது. அப்போ இந்த 8 என்ற இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த எண் தான் வந்து பெரிய எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் எண்ணில் தான் அந்த 8 இருக்குது. 10கள் அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய இந்த 8 இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த எண் தான் வந்து பெரிய எண் இந்த ரெண்டை நம்ம ஒப்பிடும் பொழுது. ஸோ இப்படி தான் நம்ம பார்த்திங்கன்னா சம இலக்கங்களுடைய எண்களை வந்து நம்ம ஒப்பிடணும். நடைமுறை வாழ்க்கையில் சம இலக்கங்களுடைய எண்களை ஒப்பிடுதை பற்றி புக்கில் ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் அப்படியே நீங்கள் புக்கை எடுத்து பாருங்கள், நான் அதை வாசிக்கிறேன். ஒரு சூழ்நிலை கொடுத்துருக்காங்க. அந்த சூழ்நிலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொலைவை காட்டும் ஒரு விளக்கம். சென்னைக்கும் புதுதில்லிக்கும் இடையேயான தொலைவு 2180 கிலோமீட்டர் எனவும், சென்னைக்கும் நொய்டாவுக்கும் இடையே உள்ள தொலைவு 2158 கிலோமீட்டர் எனவும் உள்ளன. இவற்றில் எந்த தொலைவு அதிகம்? இப்போ 2 4 இலக்க எண் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இலக்க எண் அவங்க வந்து தொலைவு அப்படின்றதில் கொடுத்துருக்காங்க. இந்த இதில் எந்த தொலைவு அதிகம், சென்னையிலேருந்து எது அதிகமான தொலைவில் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ரைட்டா? அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இதே மாதிரி இந்த 4 இலக்கங்கள் எண்கள் 2 தனித்தனியாக எழுதிக்கிறேன். 2180, 2158 இது வந்து சென்னைக்கும் புதுதில்லிக்கும் இடையே உள்ள தொலைவு, இது வந்து சென்னைக்கும் நொய்டாவுக்கும் இடையே உள்ள தொலைவு. இப்போ என்ன பார்க்குறோம், இலக்க மதிப்பு பார்க்குறோம். இப்போ இட மதிப்பு, அதிகப்படியான இட மதிப்பு வந்து 1கள், 10கள், 100கள், இது வந்து 1,000கள். இப்போ 1,000களில் பார்த்தீங்கன்னா 2 சமமான மதிப்பு இருக்குது, சமமான எண்களாக இருக்குது. அடுத்து 100களில் பார்த்தாலும் எப்படி இருக்குன்னா சமமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10களில் பார்க்கும்போது சமமில்லாத 2 எண்கள் இருக்குது, 8, 5 இருக்குது. இதில் எது பெரியது அப்படின்னு பார்க்குறோம், 8 தான் பெரியது. 5 ஒப்பிடும் பொழுது 8 பெரிய எண். அதனால் இந்த 8 இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த முதல் 4 இலக்க எண் தான் வந்து பெரிய எண். 2180 தான் அதிகப்படியான கிலோமீட்டர் ஆகும்.
இப்போ நம்ம என்ன முடிவுக்கு வந்துடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டு தூரங்களை ஒப்பிடும் பொழுது 2180 ஆனது 2158 கிலோமீட்டரை விட அதிகமாக இருக்குது. அதனால் புதுதில்லி சென்னையிலிருந்து அதிக தொலைவில் உள்ளது அப்படின்ற முடிவுக்கு வந்துடுறோம். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து எங்களுடைய இலக்கங்களை வச்சு நான் சொல்லியிருந்தேன். இது நடைமுறை வாழ்க்கையில் எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு விளக்கமாக வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இன்னும் நான் பொதுவான விஷயங்களை தான் அதில் நிறையா சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களுடைய ஆரம்ப புத்தகத்தை எடுத்து அதனுடைய அதில் கொடுத்துருக்க விளக்கங்களை படித்து பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். புக்கில் இருக்கிறதுவே நான் டைரெக்டாக சொல்லாமல் பொதுவான விஷயங்களை சொல்லியிருக்கேன். நீங்கள் புக்கில் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைக்கும். மாணவர்களே, சமமில்லாத இலக்கங்களுடைய எண்கள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏறுவரிசையில் எளிமையாக எழுதிடுவீங்க. அதுக்கான ஒரு உதாரணம் பார்த்தேன்னா 25 251 8 4721, இந்த மாதிரி நான்கு எண்கள் கொடுத்துருக்காங்க. இந்த நான்கு எண்கள் எப்படி இருக்குன்னா சமமில்லா இலக்கங்களை உடைய எண்களாக இருக்குது. இதை நீங்கள் ஏறுவரிசையில் எழுத சொன்னால் ஈஸியாக எழுதிடுவீங்க. ஏறுவரிசை எப்படி எழுதுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சிறிய எண், அதுக்கு அடுத்த பெரிய எண், அதற்கு அடுத்த பெரிய எண், அதுக்கு அடுத்த பெரிய எண், அந்த மாதிரி படிப்படியாக நீங்கள் எழுதிட்டு வருவீங்க. அப்போ இலக்கங்கள் சமம் இல்லாமல் இருக்கும்பொழுது ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, ஒப்பிடுதல் ஈஸியாக பண்ணிடுவீங்க. இப்போ கண்டிப்பாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சமமில்லாத இலக்கங்கள் வரும்பொழுது அதிகப்படியான இலக்கங்களை கொண்ட எண் தான் வந்து பெரிய எண் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ கொடுத்துருக்கக்கூடிய இந்த நான்கு எண்களில் அதிகப்படியான இலக்கங்களை கொண்ட எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா 4721. இதுதான் அதிகப்படியான இலக்கங்கள், நான்கு இலக்கங்கள் இருக்குது, அதான் உள்ளதிலே பெரிய எண். இதுக்கு அடுத்த சிறிய எண் எதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று இலக்கங்களை கொண்டது, அப்போ 251, அதான் அதுக்கு அடுத்த சிறிய எண். இதுக்கு அடுத்த சிறிய எண் பார்த்தீங்கன்னா இரண்டு இலக்கங்கள் கொண்டது 25, அதுக்கடுத்தது வந்து ஒற்றை இலக்க எண். அப்போது ஒற்றை இலக்க எண், இரட்டை இலக்க எண், மூவிலக்க எண், நான்கு இலக்க எண், அந்த வரிசையில் நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு எண்களுடைய ஏறுவரிசை கிடச்சிரும். அப்போ என்னுடைய ஏறுவரிசை பார்த்தீங்கன்னா 8, 25, 251, 4721. அப்போ சமமில்லா இலக்கங்களை கொண்ட எத்தனை எண்கள் கொடுத்துருந்தாலும் அதை ஏறுவரிசையில் எழுதுவது மிக எளிது. ஏன்னா நீங்கள் என்ன செஞ்சுருவீங்க, அந்த இலக்கங்களுடைய எண்ணிக்கையை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இதை குறியீடில் சொல்கிறதா இருந்தால் 8 25 விட சிறியது, 25 251 விட சிறியது, 251 4721 விட சிறியது. ஸோ இந்த நம்ம லெஸ் தென் சிம்பிள் கூட யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல யூஸ் பண்ணுறதா இருந்தால் இந்த லெஸ் தென் சிம்பிள் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து சமமில்லா இலக்கங்களை உடைய எண்களினுடைய ஏறுவரிசை. இப்போ நான் இங்கே வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம எடுத்துக்கிறேன், ஒரு சூழ்நிலை எடுத்திருக்கேன். இந்த சூழ்நிலையில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஏறு வரிசை மற்றும் இறங்கு வரிசையில் எண்களை வரிசைப்படுத்துதல் அப்படின்ற ஒரு தலைப்புக்கு நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ ABCDEF அப்படின்ற ஒரு ஆறு கட்டடங்கள் இருக்குது. இந்த ஆறு கட்டடங்களுடைய உயரங்களை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த உயரங்களை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா ஏறு வரிசையில் எழுதணும். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை நம்ம எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த எண்களை முதல் எடுத்துக்கிடுவோம். அன்பந்த மாணவர்களே, இங்கே பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த கட்டரண்ட உயரங்களை படத்தில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அதே வரிசையில் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த வரிசையில் இருக்கப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல எவ்வளோ இருக்குன்னா 3 இலக்க எண் இருக்குது, அடுத்து வந்து 4 இலக்க எண் இருக்குது. ஸோ இந்த படத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய எண்களுடைய இலக்க மதிப்புகள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 4 இலக்க எண்களும் அதற்கு அடுத்தபட்சமாக 3 இலக்க எண்கள் தான் இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும், வரிசைப்படுத்தும் பொழுது இல்லை ஒப்பிடும் பொழுது அதிக இலக்கங்களுடைய எண்களை முதல்ல நம்ம ஒப்பீடு செஞ்சுக்கிறணும். இப்போ அதிக இலக்கங்களுடைய எண்கள் வந்து 2 எண்கள் இருக்குது. அதில் வந்து எப்படி இருக்குன்னா ஒன்று வந்து 1200, இன்னொன்று வந்து 1800. ஸோ இது ரெண்டு வந்து சம இலக்கங்கள், சம எண்ணிக்கையிலுடைய இலக்கங்களை உடைய 2 எண்கள். இப்போ இதில் எது பெரியது எது சிறியதுன்னு முதல்ல நம்ம பார்த்துட்டோன்னா அதுக்கு அடுத்தது வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1, 10, 100, 1000. இப்போ 1000 பார்த்தீங்கன்னா ரெண்டு சமமாக இருக்குது, 1 = 1 சமமாக இருக்குது. அப்போ நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியல. அடுத்து 100 வரோம், 100 வந்து 2, 8 இருக்குது, 100 2, 8 இருக்குது. 2, 8 வந்து சமமில்லாத எண்கள். அப்போ இதில் எது பெரிய எண் பார்த்தீங்கன்னா 8 தான் பெரிய எண், ரெண்டை ஒப்பிடும் பொழுது. அப்போ இந்த 8 இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த எண்ணு தான் வந்து 4 இலக்க எண்களில் பெரியது அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ 8 இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த எண் 1800 விட பெரிய எண். அப்போ
இங்கே என்ன எடுத்துக்கிறோன்னா இந்த குறியீடு எடுத்துக்கிறோம். 1200 லெஸ் தென் 1800 இதை எடுத்துக்கிறேன். இப்போ 4 இலக்க எண்கள் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து மூவி இலக்க எண்கள் எடுத்துக்கிறேன். மூவி இலக்க எண்கள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 இருக்குது, அடுத்து 840 இருக்குது, அடுத்து வந்து 520, அடுத்து வந்து 950. மொத்தம் மூவி இலக்க எண்கள் 4 எண்கள் இருக்குது. இப்போ இதனுடைய இடமதிப்பு பார்க்குறோம். இதனுடைய இடமதிப்பு என்ன செய்கிறோம்னா, முதல்ல வந்து 100கள், முதல் வந்து 1கள், 10கள், 100கள் அதில் வர்றோம். ஸோ அதிகப்படியான இடமதிப்பு 100கள் வர்றோம். 100கள் இங்கே இருக்க எல்லாமே வந்து சமம் இல்லாமல் தான் இருக்குது. என்னென்ன எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது, 9 இருக்குது. இந்த எண்களில் எது மிகப்பெரியன்னு பார்த்தீங்கன்னா 9. அப்போ அந்த 9 இடம் பெற்றிருக்கக்கூடிய அந்த மூவி இலக்க எண் 950 தான் இந்த 4 எண்கள்லேயே மிகப்பெரிய எண். இதற்கு அடுத்த பெரிய சிறிய எண் எதுன்னு பார்க்குறீங்கன்னா 8. அந்த 8 இடம் பெற்றிருக்கக்கூடிய 3 இலக்கம் வந்து 840. இதற்கு அடுத்த சிறிய என்ன எதுன்னு பார்த்தீங்கன்னா 5. அப்போ 5 இடம் பெற்றிருக்கக்கூடிய 520 அது வந்து இதுக்கு அடுத்த மதிப்பு உடையது. அதுக்கடுத்து வந்து ஒரே ஒரு எண்ணு தான் இருக்குது, 4 இருக்குது. 4 இடம் பெற்றிருக்கக்கூடிய வந்து 450. இதை குறியீட்டில் சொல்கிறதா இருந்தால் 950 கிரேட்டர் தென் 840, கிரேட்டர் தென் 520, கிரேட்டர் தென் 450. இப்போது முதல் 4 இலக்க எண்களை வந்து நம்ம ஒப்பீடு பண்ணியாச்சு, அடுத்து 3 இலக்க எண்களை ஒப்பீடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஏறு வரிசையில் எழுத போகிறோம். நம்ம முக்கியமான நம்மளுடைய தலைப்புக்கு வர்றோம். ஏறு வரிசையில் எழுதும்போது என்ன சொல்லியிருக்கனா, மிக குறைந்த மதிப்பு, அதுக்கடுத்த பெரிய மதிப்பு, அதுக்கடுத்த பெரிய மதிப்பு, அதுக்கடுத்த பெரிய மதிப்பு, அப்படி தான் வரணும். இப்போ இதுபடி பார்த்தீங்கன்னா மிக குறைந்த மதிப்பு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இலக்கத்தில் வந்து 450 அது ஃபஸ்ட்டு. இந்த 4 இலக்கம் 3 இலக்கத்தில் எது சிறியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இலக்கங்கள் சிறியது. அப்போ 3 இலக்கத்தை ஃபஸ்ட்டு முடிச்சிடணும், அடுத்தது 4 இலக்கத்துக்கு வரணும். அப்போ ஃபஸ்ட்டு 450, அதுக்கடுத்தது வந்து 520, அதுக்கடுத்த பெரியது, அதற்கடுத்த பெரியன்னு பார்த்தீங்கன்னா 840, அதற்கு அடுத்த பெரியன்னு பார்த்தீங்கன்னா 950. இப்போ 3 இலக்கம் முடிச்சாச்சு, அடுத்து 4 இலக்க எண்களில் வரும். 4 இலக்க எண்களில் வந்து இந்த 2ல் சிறியது எதுன்னு பார்த்தீங்கன்னா 1200, அதற்கடுத்த இது வந்து 1800. இந்த படத்தில் இருக்கக்கூடிய கட்டணங்களின் உயரத்தை வந்து ஏறுவரிசை வடிவில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ இதை குறியீடில் நம்ம சொல்கிறதா இருந்தால் என்ன மாதிரி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 450 லெஸ் தென் 520, லெஸ் தென் 840, லெஸ் தென் 950, லெஸ் தென் 1200, லெஸ் தென் 1800. ஸோ வாய அகன்ற பக்கத்தில் வந்து பெரிய எண் இருக்கும், குறுகிய பக்கத்தில் வந்து சிறிய எண் இருக்கும். ஸோ இந்த எண்ணானது இதைவிட சிறிய எண், இந்த எண் வந்து இதைவிட சிறிய எண், அந்த மாதிரி என்னுடைய அர்த்தத்தில் இருக்குங்க வந்து. இது வந்து ஏறு வரிசை. இதில் இறங்கு வரிசை எப்படி இருக்குன்னு இதிலே பார்த்துடலாம். ஏறு வரிசை பார்த்தீங்கன்னா சிறிய எண்ணிலிருந்து அப்படியேவும் அதனுடைய எண் மதிப்பு உயர்ந்து கொண்டே போகுது. இறங்கு வரிசை பார்த்தீங்கன்னா பெரிய எண்கள்லேருந்து வந்து அதனுடைய எண் மதிப்பு வந்து குறைந்துக்கிட்டே வர்றது. அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கு அப்படியே எதிர்ப்பு ஆப்போசிட்டாக எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1800, அதற்கடுத்து வந்து 1200, அதுக்கடுத்து வந்து 950, அடுத்து 840, அடுத்து 520, அடுத்து 450. இதான் வந்து என்னுடைய இறங்கு வரிசை. இதை குறியீடில் சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்லலாம்னா 1800 கிரேட்டர் தென் 1200, கிரேட்டர் தென் 950, கிரேட்டர் தென் 840, கிரேட்டர் தென் 520, கிரேட்டர் தென் 450. இது வந்து இறங்கு வரிசை. ஸோ இந்த சின்ன கிளாஸில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க, அதை கூட ஒரு நினைவூட்டலுக்காக போடுறேன். படிமுறையில் வந்து இந்த மாதிரி படிமுறை கொடுத்துருப்பாங்க. ஏறு வரிசைன்றது இப்படி நம்ம ஏறி போகிறது. அப்போ என்ன செய்யணும், சிறிய மதிப்பிலேருந்து அப்படியே ஏறிக்கிட்டே போவோம். இறங்கு வரிசைன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மதிப்பிலேருந்து அப்படியே இறங்கிக்கிட்டே வர்றது. இது வந்து இறங்கு வரிசை. இப்படி வந்தோன்னா இறங்கு வரிசை, இது வந்து இறங்கு வரிசை, இது வந்து ஏறு வரிசை. இப்போ உங்களுக்கு ஏறு வரிசை இறங்கு வரிசையை பற்றி நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு முந்தைய வகுப்புகளில் ஏறு வரிசை இறங்கு வரிசை படிச்சிருந்தாலும் ஒரு நினைவூட்டலாகவும் இதை சிறப்பான முறையில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதிகப்படியான விளக்கங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்த தலைப்பை பார்க்க போகிறோம். இப்போ நம்ம புத்தகத்தில் வந்து புதிய எண்களை உருவாக்குதல் அப்படின்ற தலைப்பில் அவங்க ஒரு 4 எண்கள் கொடுத்துருக்காங்க. என்ன 4 எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9, 4, 8, 5.
9 4 8 5. இந்த நான்கு எண்களையும் பயன்படுத்தி நான்கு இலக்க எண்களை வந்து நீங்கள் உருவாக்கணும். இதில் முக்கியமான கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கங்கள் மீண்டும் வரக்கூடாது. அதாவது இப்போ ஒரு எண் எழுதுறீங்கன்னா அந்த எண்ணில் வந்து 8 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து ஒரு இட மதிப்பீட்டில் கொடுத்துட்டிங்கன்னா திருப்பி இன்னொரு இட மதிப்பீடுக்கு அந்த 8ன்ற எண்ணும் வரக்கூடாது. அந்த விதியை பயன்படுத்தி நான்கு இலக்க எண்கள் எப்படி எழுதுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். புக்கில் நமக்கு ஒரு டேபிளர் காலமாகவே கொடுத்துருப்பாங்க, தேவைப்பட்ட டேபிளர் காலம் பாருங்கள். இல்லை நான் பொதுவாக நான் சொல்கிறேன் என்னென்னா, முதல்ல வந்து 9 அப்படின்ற ஒரு நம்பரை வந்து நம்ம என்ன செய்யணும், ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிச்ச இலக்கங்களை மட்டும் நான் மாற்றி எடுக்க போகிறேன். 9 4 8 5, இது ஒரு நான்கு இலக்க எண். இதை நீங்கள் வாசிக்கிறதா இருந்தால் 9485 அப்படி சொல்லலாம். அடுத்து இந்த 9 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அதாவது நிலையாக வச்சுக்கிறோம், நிலை மதிப்பை வச்சுக்கிறோம். அடுத்து 9 8 4 5, இது வேற ஒரு எண். நம்ம எண்களை மாற்றி எழுதும்போது இன்னொரு புது நம்பர் கிடச்சிருக்கு, புது எண் கிடைத்திருக்கு. அடுத்து அதே சேரும் 9 அப்படியே வச்சுக்கிறோம், 5 8 4, இப்போ நமக்கு ஒரு புதிய எண் கிடச்சிருக்கு. அடுத்த எண் வந்து 9 4 5 8. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்படின்ற நம்பரை வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், நிலை மதிப்பு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். மிச்சம் இருக்கிற இந்த 3 எண்களை மட்டும் இலக்கங்களில் அந்த இலக்க மதிப்பை வந்து மாற்றி மாற்றி எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து 4 8 5 எழுதுனேன், அடுத்து என்ன செய்யணும், 8 4 5 எழுதியிருக்கேன். அடுத்து என்ன செஞ்சுருக்கேன்னா 5 8 4 எழுதியிருக்கேன். அடுத்து வந்து 4 5 8. பார்த்திங்கன்னா இதை எந்த எண்ணும் வந்து திருப்பி வந்திருக்காது, எல்லாமே வேறு வேறு எண்கள் தான், நான்கு வித்தியாசமான எண்கள் தான். இதில் அவங்க கொடுத்துருந்த விதி என்னென்னா, இப்போ 8 அப்படின்ற எண்ணை வந்து இன்னொரு தடவை வந்துடக்கூடாது, 8 8 5 அப்படி வந்துடக்கூடாது. ஒரே மதிப்பு ரிப்பீட் ஆகக்கூடாது, ஒரே எண் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது, நமக்கு ஒரே தடவை தான் வரணும், அந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுதியாச்சு. இது ஒரு வகையான எண். இதவே வந்து எப்படி கூட நம்ம எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 அப்படின்ற நம்பரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, அந்த இலக்கத்தை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு, இதே மாதிரி நீங்கள் வித்தியாசமான நான்கு எண்களை எழுதலாம். இப்போ 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஒரு பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க, அதில் வந்து என்ன நம்பர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 7 9. 4 7 9 அப்படின்ற 3 எண்கள் கொடுத்துருக்காங்க. இதை பயன்படுத்தி எத்தனை எண்கள் எழுத முடியுமோ, எத்தனை 3 இலக்க எண்கள் எழுத முடியும்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 இலக்கங்களையும் பயன்படுத்தி எத்தனை 3 இலக்க எண் நம்ம எழுத முடியும் அப்படின்னு நம்ம கேட்டிருக்காங்க. நம்ம இதே மெத்தடில் நம்ம எழுதுகிறோம். இப்போ 1கள் 10கள் 100கள். இப்போ மொத்தம் என்ன செய்கிறோம், 4 7 9. அடுத்து என்ன பண்ணுறோம், இடமாத்துறோம். இடமாற்றும் போது என்ன வரும், இந்த 2 மட்டும் இடமாத்துறோம்னா 4 அப்படியே இருக்கட்டும், 9 7. இங்கே அவங்க எந்த கண்டிஷன் கொடுக்கல, அதனால் நம்ம அப்படியே எழுதிட்டு வரோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இது 2 இடமாத்துறோம், 9 4 7 அப்படின்னு எடுத்துக்கிறோம். அடுத்து இது 2 இடமாத்துறோம்னா 7 4 9. அடுத்தது இது 2 ஃபஸ்ட்டு வர மாதிரி எழுதினோம்னா 7 9 4. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 9 முன்னாடி இருக்க மாதிரி வச்சோம்னா 9 7 4. ஓகே, இப்போ நம்ம இருக்கக்கூடிய அத்தனை மதிப்புகளுமே நம்ம முயற்சி பண்ணியாச்சு. மொத்தம் இதில் வந்து 6 எண்கள் நமக்கு கிடச்சிருக்கும். இந்த எண்களை மாற்றி மாற்றி நம்ம எழுதும் பொழுது நமக்கு வந்து 3 இலக்க எண் வந்து 6 கிடச்சிருக்கும். நீங்கள் இதே மாதிரி வித்தியாசமான கணக்கில் எடுத்து நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எண்களை ஒப்பிடுதல் அப்படின்ற தலைப்பில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மிக விரிவாக நம்ம சொல்லியிருக்கோம். நீங்கள் எந்த அளவுக்கு புரிந்து கொள்ள முடியுமோ அந்தளவுக்கு நம்ம அதை விரிவாக சொல்லியிருக்கோம். இதில் சில விஷயங்கள் நம்ம பொதுவான விளக்கமாக சொல்லியிருக்கோம். நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து அதில் புக்கில் இருக்கிற அந்த விளக்கங்களை ஃபுல்லாக படித்து பாருங்கள். சில நடைமுறை கணக்குகள் கொடுத்துருக்காங்க, அதை படித்து பாருங்கள். அதை பார்த்துட்ட பிறகு நீங்கள் பயிற்சி கணக்கை நீங்கள் இந்த ஐடியாக்களை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவை இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் நீங்கள் அதை பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அதை லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் இது பயன்படும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி தொடர்ச்சியாக நம்ம வீடியோ அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.